ஒரு நாள் ரோகனோட பிளேன் ஒரு டெசர்ட்ல கிராஸ் ஆயிடுச்சு. அவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவன் கிட்ட சாப்பாடும் இல்ல, தண்ணியும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப ரோகனுக்கு ஒரு மேஜிக் லேம்ப் தெரியுது. அதை கையில எடுத்து ரப் பண்ண உடனே அதுல இருந்து ஜீனி வெளியில வருது. ஆனா அந்த ஜீனி ரொம்ப வயசானது. அது சொல்லுது, என்னால உனக்கு உதவி செய்ய முடியாது, ஏன்னா எனக்கிட்ட அவ்வளவு எனர்ஜி இல்ல. எனக்கிட்ட ஒரு மூணு பொருள் இருக்கு, அதுல ஒரு பொருளை உனக்கு நான் கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு மேஜிக்கல் பேக். அதுல கை விட்டதும் சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் தேவைப்படுற பொருள் எல்லாம் கிடைக்கும். ரெண்டாவது மேஜிக்கல் ஷூஸ். அது போட்டதும் கொஞ்சம் கூட டயர்டே ஆக மாட்டோம். அடுத்து மூணாவது மேஜிக்கல் கிளாசஸ். அதுல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்க மனுஷங்களை கூட பார்க்க முடியும். சோ இப்ப யோசிச்சு சொல்லுங்க, ரோகன் எதை எடுப்பான்? ஏவா இல்ல பியா இல்ல சியா? லாஜிக்கல் ஆர்மி பாஸ் பண்ணிட்டு கூட நல்லா யோசிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ரோகன் ஷூஸ் எடுத்தா அவன் டயர்ட் ஆகலனாலும் அவனுக்கு பசி தாகம் பயங்கரமா எடுக்கும். அதனால அவன் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேஜிக்கல் கிளாசஸ் எடுத்தா தூரத்துல இருக்க ஆளுங்களை பார்க்க தான் முடியும், ஹெல்ப் கேட்க முடியாது. சோ ரோகன் அந்த பேக் எடுக்கிறான், நல்லா சாப்பிடுறான், அப்புறம் தண்ணியும் கிடைச்சிருதும். சோ அப்படியே அவன் ரெஸ்டும் எடுத்துட்டு கொஞ்ச நாள்ல கண்டிப்பா அங்கிருந்து வெளியில வந்துடலாம். வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். மண்டே மார்னிங் மேகலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அதுல சொல்றாங்க, குப்தாச்சிய யாரோ அவரோட வீட்டிலே யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. மெகுல் உடனே அங்க போறாரு. குப்தாச்சியோட வீடு டோர் லாக் வெளியில இருந்து ஆயிருக்கு. டோரை நல்லா பார்த்து சொல்லுங்க, எந்த பட்டனை பிரஸ் பண்ணா டோர் ஓபன் ஆகும்? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சன் மேங்கோ லெமன் அப்புறம் சன்ஃபிளவர் எல்லாமே எல்லோ கலர்ல தான் இருக்கு. சோ எல்லோ பட்டனை தான் பிரஸ் பண்ணனும். மெகுல் எல்லோ பட்டனை பிரஸ் பண்ணிட்டு உள்ள போறாரு. அங்க குப்தாஜிய யாரோ கட்டி வச்சிருக்காங்க. மெகுலுக்கு இந்த கிட்னாப் ஃபேக்னு உடனே புரியுது. மெகுலுக்கு இது எப்படி ஃபேக்னு புரிஞ்சிச்சு லாஜிக்கல் ஆர்மி? உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு மண்டே மார்னிங். அதை நீங்க மெகுல் போன் அட்டன் பண்றப்பவே நோட் பண்ணிருக்கலாம். அப்புறம் மண்டே நியூஸ் பேப்பர் அங்க ஆல்ரெடி குப்தாஜி டேபிள்ல இருக்கு. இது எப்படி பாசிபிள்? நியூஸ் பேப்பருக்காரன் டோர் கிட்ட தான் அதை போட்டுட்டு போவான். இதுல இருந்து மெகுல் புரிஞ்சுகிட்டாரு, இது ஒரு ஃபேக் கிட்னாப்னு. வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். ரியா ஒரு ஸ்னோ ஏரியால மாட்டிக்கிறா. அவளுக்கு ரொம்ப குளிர்வுது அண்ட் ரொம்ப தாகமாவும் எடுக்குது. அவகிட்ட லைட்டா இருந்துச்சு, சோ சில கட்டைகளை கலெக்ட் பண்றா, அப்புறம் நெருப்பும் ஏத்துறா. இப்ப குடிக்கிறதுக்கு பக்கத்துல ஃபுல்லா ஸ்னோவா இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, ரியா ஸ்னோவை தனியா எப்படி கன்வெர்ட் பண்ணுவா? ரியா கிட்ட மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஆனா அது நெருப்பு பட்டுச்சுன்னா அதனால அது மெல்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. செகண்ட் ஒரு பெட்ரோல் கண்டெய்னர், ஆனா அதுல பெட்ரோல் டிராப்டர்ஸ் இருந்தனால அது பிளாஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மூணாவது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ், அதுல நெருப்பு மேல வச்சா பர்ன் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, ரியா எப்படி ஸ்னோவை தனியா கன்வெர்ட் பண்ணுவா? நல்லா யோசிச்சு உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. பிளாஸ்டிக் பாட்டில ரியா ஃபயர் மேல வைக்க மாட்டா, அதுக்கு பதில அது பக்கத்துல வைப்பா. சோ ஹீட்னால ஸ்னோ வாட்டர் மெல்ட் ஆயிரும், அப்புறம் பாட்டிலுக்கும் ஒன்னும் ஆகாது. ரியா இப்படி பண்ணிட்டு வாட்டரும் குடிக்கிறா. வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். ஜெயின் பாபாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட்னால அவரோட கண்ணு போயிடுச்சு. இந்த ஓல்ட் ஏஜ்ல அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு மொத்தம் மூணு மெய்ட்ஸ ஹயர் பண்றாங்க. ஒரு நாள் மெய்டு த்ரீ காலையில ஒன்பது மணிக்கு அவரோட ரூம்க்கு போனப்போ அவரை யாரோ மர்டர் பண்ணிருக்கிறத பாக்குறாங்க. டிடெக்டிவ் மெகுல் கிரைம் சீனுக்கு வர்றாரு அண்ட் அவங்க மூணு பேர்கிட்ட விசாரிக்கிறாரு. மெய்டு ஒன் சொல்றா, சாருக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஆனா அவரால முடியாது. சோ நான் அதை படிச்சு காட்டுவேன். இன்னைக்கு சார் 8:30 எழுந்துட்டாரு, ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் மெய்டு டூ சொல்றா, சாருக்கு கார்டன்ல வாக் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும், நான் காலையில அவரை வாக்கிங் கூட்டிட்டு போனேன், அப்புறம் என்னோட வேலைக்கும் போயிட்டேன். மெய்டு த்ரீ சொல்றா, சார் என்னோட வேலை சமைக்கிறது தான், நான் மார்னிங் டீ எடுத்துட்டு சார் ரூம்க்கு வந்தப்போ அவரோட டெட் பாடிய பார்த்தேன், சார் டீ குடிக்காம பெட்ட விட்டு எழுந்துக்கவே மாட்டாரு. உங்களால யோசிச்சு சொல்ல முடியுமா லஜிக்கல் ஆர்மி, மெய்டு ஒன் 2-3 இதுல யார் கொலை பண்ணது அப்படிங்கிற விஷயத்தை மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. மெய்ட் ஒன் சொன்னா அவர் 8:30 எழுந்துட்டாருன்னு அண்ட் அவரோட உடம்பு சரியில்லை அப்படின்னு கூட. 9:00 மெய்டு த்ரீ வந்து பார்த்தப்போ அவரு இறந்து போயிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனா அப்போ ஒரு விஷயத்த சொன்னாங்க, அவர் டீ இல்லாம எழுந்திருக்கவே மாட்டாருன்னு. சோ அப்பனோ அவர் இன்னைக்கு எழுந்திருக்கவே இல்லை. சோ மெய்டு டூ எப்படி கார்டன்ல வாக்கிங் கூட்டிட்டு போயிருப்பா? சோ இந்த இடத்துலதான் அவன் மாட்டிக்கிட்டா. அவ பொய் சொல்றத மெகுல் கண்டுபிடிச்சிட்டாரு. மெகுல் அவளை கண்டுபிடிச்சிட்டாரு, அப்புறம் அவளும் தப்ப ஒத்துக்கிறா. வாங்க அடுத்த ரெடியில பாக்கலாம். ஆதித்யா வீட்டுக்கு வர்றான். அவனோட வீட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அவனோட வைஃப் கூட வீட்ல இல்ல. அவனுக்கு ஒரு லெட்டர் தென்படுது, அதுல ஒரு கோடட் ஃபார்ம்ல ஒரு நம்பர்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு கீழே கால் மீன் எழுதி இருக்கு. இந்த கோடட் லெட்டர்ஸ பார்த்து உங்களால சொல்ல முடியுமா நம்பர்ஸ் என்னவா இருக்கும்னு? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி, உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க.
நம்பர்ஸ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு, லைனுக்கு கீழே இருக்கிற நம்பர்ஸ் மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்போ அதை கம்ப்ளீட் பண்ணா நமக்கு வருது 8352-2583. ஆதித்யா இதை கண்டுபிடிச்சு அந்த நம்பருக்கு கால் பண்றான். அப்போ ஒரு கிறுக்கு சயின்டிஸ்ட் போன் எடுக்கிறாரு அண்ட் சொல்றான், உன்னோட ஒய்ஃபோட க்ளோன்ஸ் பண்ணிட்டேன், வந்து அவளை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போ. ஆதித்யா அங்க உடனே போறான். அவனுக்கு அங்க அவனோட ஒய்ஃப் மாதிரி 5 பேர் தெரியறாங்க. உங்களால சொல்ல முடியுமா ஆதித்யாவோட ஒய்ஃப் யாருன்னு? ஏ பி சி டி ஆர் இ யோசிங்க, உங்களோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஃபிஃப்த்தோட கையை பாருங்க, ஃபர்ஸ்டோட பல்ல பாருங்க, செகண்டோட கண்ணை பாருங்க, தேர்டோட ஹேரை பாருங்க. இதெல்லாம் சயின்டிஸ்ட் க்ளோன்ஸா மாத்தி உருவாக்கியிருக்கான். ஸோ ஆதித்யாவோட ரியல் ஒய்ஃப் 4th one தான். இதை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு போயிடுறான். வாங்க அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம். அன்னைக்கு மார்னிங் ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆனதும் ரமீலாவோட பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. அவ பாவம் உடனே அழுக ஆரம்பிச்சிட்டா. டிடெக்டிவ் மெகுல் கிட்ட சொல்றா, நான் மார்னிங் வந்து பர்ஸை டேபிள்ல வச்சுட்டு வாஷ்ரூம் போயிட்டேன், வந்து பார்த்ததும் பர்ஸ் காணாம போயிடுச்சு. மெகுல் மிச்சம் இருக்கிற கொலீக்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. அப்போ ரமா சொல்றா, அவளோட லேப்டாப் ஒழுங்கா வேலை செய்யாதனால அதை பிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. மேனல் சொல்றா, அவ ஆபீஸ்க்கு லேட்டா வந்தாலாம் ஏன்னா அவளோட சாண்டல்ஸ் பிஞ்சிருச்சுன்னு. கோமல் சொல்றா, அவ ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட 2 hours பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு. மெகுல் உடனே புரிஞ்சிருச்சு யாரு போய் சொல்றதுன்னு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி யாரு போய் சொல்றதுன்னு? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஆபீஸ் அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கோமல் எப்படி 2 hours ஜெராக்ஸ் மிஷின் கிட்ட இருக்க முடியும்? சப்போஸ் 2 hours பிரிண்ட் கூட எடுத்திருந்தா அங்க நிறைய பேப்பர்ஸ் இருந்திருக்கணும். ஆனா அங்க வெறும் 2-3 பேப்பர்ஸ் தான் தெரியுது. சோ அவ போய் சொல்றா, மெகுல் இதை கண்டுபிடிச்சிட்டாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். நியூ இயரோட ஃபர்ஸ்ட் டே அண்ட் மெகுலுக்கு கால் வருது. டெல்லியில இருந்து லடாக் போற பிளைட்ல டெரரிஸ்ட் வந்து அதை ஹைஜாக் பண்ண பாக்குறாங்கன்னு. மெகுல் உடனே ஏர்போர்ட் போறாரு. அவருக்கு 3 பேர் மேல டவுட் வருது. சோ அவங்க லக்கேஜ் எல்லாத்தையும் நல்லா செக் பண்றாரு. லாஜிக்கல் ஆர்மி உங்களால பார்த்து சொல்ல முடியுமா யாரு பிளைன் ஹைஜாக் பண்ண போறதுன்னு? ஏவா இல்ல பியா சியா? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆள் விண்டர் நேரத்துல லடாக்கு போறான் டெல்லியில இருந்து. ஆனா அவன் கிட்ட விண்டர் வெதர் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் விண்டர் வெதர் கூட போடல. ஏன்னா அவன் ஆக்சுவலா லடாக்கே போகிறதுக்கு அவசியம் இல்ல, அவன் பிளேன ஹைஜாக் பண்றதுக்கு தான் பிளான் போட்டிருக்கான். மெகுல் இதை புரிஞ்சுக்கிட்டு அவனை புடிச்சிடுறாரு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். குசல் ஃபாரஸ்ட்ல மயிலோட பிரதர்ஸ தேட போறான். ஆனா அவன் ரொம்ப நேரமா அதுக்காக தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஒரு மயில் டான்ஸ் ஆடுறத அவன் கவனிக்கிறான். குசல் கண்டுபிடிக்க ட்ரை பண்றான், அது பெண் மயிலா இல்ல ஆண் மயிலான்னு. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும் லாஜிக்கல் ஆர்மி? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இதோட ஆன்சர் பாப்போம். பெண் மெயில் எப்போதுமே டான்ஸ் ஆடாது, ஆண் தான் டான்ஸ் ஆடும். குசலுக்கு இது நல்லா தெரிஞ்சனால அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான் அது ஆண் மெயில்னு. வாங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். இந்த ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க யாரு முட்டாள்னு, ஏவா இல்ல பியா? யோசிங்க அண்ட் உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெருப்பு கேஸுக்கு மேலதான் இருக்கு அண்ட் கேஸ் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டா அப்படியே அந்த நெருப்பு கூட கம்மியாயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே முட்டாள்னு தோணுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.